ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 3D காலான் எப்படி வடிவமைப்பது, அதாவது ஆகுமெண்ட் ரியாலிட்டி லைஃப் டைம் என்விரான்மெண்ட்டில் உங்கள் கிளாஸ் ரூமில், அதாவது ஐசிடி கிளாஸ் ரூமில் ஒரு காலானை வடிவமைச்சு அதை எப்படி லைவாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பற்றின டுட்டோரியல் வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஏதாவது ஒரு இடத்துல காலான் இருக்கே, அந்த காலானை வந்து நீங்கள் ரியல் டைமாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டணும், அவங்கள டீட்டெயில்டாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த சினிமா 4D சாஃப்ட்வேரில் போயிட்டு நீங்கள் அந்த காலான 3D-ஆகவே டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஆகுமெண்ட் ரியாலிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு டீட்டெயிலாக காட்டலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் சினிமா 4D சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஜெக்டை டிசைன் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். இது மாதிரி நிறையா 3D டிசைனிங் சாஃப்ட்வேர் இருக்குது, 3D மேக்ஸ், மாயா. எனக்கு வந்து சினிமா 4D கொஞ்சம் ஈஸியாக பட்டதுனால நான் இந்த சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு டுட்டோரியல் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா, காலான் வடிவமைக்கிறதுக்கு நம்ம மைண்டில் வந்துட்டு தோணணும், அதாவது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை வந்துட்டு இமேஜாக கொண்டு வர போகிறோம், இங்கே 3D ஆப்ஜெக்டாக கொண்டு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கணும், அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சினிமா 4D சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா, இங்கே இந்த பர்டிகுலர் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதெல்லாம் மாடலிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் மாடல் பண்ண போகிறேன் 3D காலான. எனக்கு வந்து ஒரு ஸ்பியர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஸ்பியர் ஆப்ஜெக்டில் வந்துட்டு கொஞ்சம் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், நல்லா ஸ்பீராக இருக்கணுங்கிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா, டைப்பை வந்து நான் ஹெமிஸ்பியராக மாற்றிக்கிறேன். ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு காளான் மாதிரி தெரியும் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு ஹோல் இருக்குது, நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்குது, ஹெமிஸ்பியராக கட் ஆகிடுச்சு, பட் அடியில் எதுவுமே இல்லை, ரைட்டுங்களா. இப்போ நான் வந்துட்டு இந்த கிரிட்டை எடுத்துகிட்டு காட்டுறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா, அடியில் வந்துட்டு அந்த ஹோல் இருக்குது. இப்போது அந்த ஹோலை வந்துட்டு நம்ம மறைக்கணும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹெமிஸ்பியரை வந்து நான் எடிட்டபிளாக மாற்ற போகிறேன். எடிட்டபிளாக மாற்றினா தான் அதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், எட்ஜஸ், ஃபேஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் கையாள முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதை மேக் எடிட்டபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்ட உடனே இப்போ எனக்கு நிறையா லைன்ஸ் வந்துடுச்சு. இந்த லைன்ஸை வச்சு நான் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ நான் எப்படி எடிட் பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த லைன் வேணும். ஸோ நான் இந்த லைனை அப்படியே செலக்ட் பண்ணி, சாரி, இதை எப்படி வந்து க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎல் கொடுத்தீங்கன்னா லூப் செலெக்ஷன் மோடுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணலாம் ஒவ்வொரு லைனையும். எனக்கு இந்த மேலே இருக்க லைனை வந்து நான் செலக்ட் பண்ணணும், சரிங்களா. செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த இடத்த நான் க்ளோஸ் பண்ணுறதுக்காக ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பாலிகான் ஹோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அந்த செலக்ட் ஆன இடத்துல போய்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூடி மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ பாருங்க, க்ரியேட் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணேன்னா இப்போ எனக்கு அந்த இடத்துல இந்த ஹோல் மறைஞ்சி போச்சு, ஹோல் மறைஞ்சி போச்சு. இப்போது கிட்டத்தட்ட காலானோட மேல் பார்ட், அதாவது டாப் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி இது பார்த்தா காலானோட மேல் பகுதி தான், பட்டு இருந்தாலும் ரியலிஸ்டிக்காக இல்லை. ஸோ இன்னும் இதை ரியலிஸ்டிக்காக மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து இங்கே இருக்க ஹைப்பர் நப்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது, அந்த ஹைப்பர் நப்ஸ் கொண்டு வந்துட்டு அந்த ஹைப்பர் நப்ஸுக்கு இந்த ஸ்பியரை சில்ட்ரனாக மாற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காலோனோட மேல் பகுதி மாதிரி தெரியுது. இன்னும் இதை ரியலிஸ்டிக்காக மாற்றலாம், இன்னும் இந்த இடத்த கொஞ்சம் உள்ளே கொண்டு போகலாம். ஸோ நல்லா பண்ணலாம். இந்த இடத்த நான் கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறேன், மூட்டுல வச்சு கொஞ்சம் உள்ள இழுக்கலாம். ஓகே, ஃபைன். இப்ப
பார்த்தீங்கன்னா இது காலானோட மேல் பகுதி மாதிரி தெரியுது. இப்போது ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணி அடிப்பகுதி ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம தேவைக்கு அதிகமாக. ஸோ அதோட ரேடியஸை வந்து நான் குறைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு ரேடியஸ் இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குச்சி மாதிரி இருக்குது, பட் எனக்கு இந்த குச்சி மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வளைவு அடியில் வந்துட்டு கொஞ்சம் கேர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடியில் இந்த இடத்துல வந்து ஒரு கேர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேப்ஸில் போயிட்டு ஃபில்லட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கேர்வ் மாதிரி வந்துடுச்சு. எனக்கு இன்னும் ஹைட் வேணும் அப்படின்னா ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன், மேலே கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கு. ஸோ அதை கீழே தள்ளி விட்டுறலாம். ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் கிட்டத்தட்ட காளான் மாதிரி இருக்குது. இன்னும் ரியலிஸ்டிக்காக நீங்கள் டிசைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காளானுக்கு வந்து நம்ம இப்போ கலர் கொடுக்க போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் க்ரியேட் ஆகும். இந்த மெட்டீரியலை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் போய் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலருங்கிற இடத்துல எனக்கு எந்த மாதிரி கலரில் காளான் வேணும், எனக்கு க்ரே கலரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் இதை நான் ரெடி பண்ணணும். இப்போ நான் மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டேன். அந்த மெட்டீரியலை போய் ஸ்பியர்லேயும் அந்த சிலிண்டர்லேயும் நான் போய்த்து ட்ராக் பண்ணி கொண்டு போய் போட்டவொடனே அது கலர் மாறிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க, ரெண்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்படி ரெண்டர் கொடுத்தீங்கன்னா ரியல் டைமில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 3D ஆப்ஜெக்ட், ரியலிஸ்டிக்காக இல்லை 3D ஆப்ஜெக்ட் மாதிரியே தான் இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ நம்ம அது ரியலிஸ்டிக்காக மாற்றணும்னா இப்போ இதில் சம் புள்ளியெல்லாம் இருக்கும், அந்த புள்ளியெல்லாம் இந்த காளானோட மேலே வர வைக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹேர் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறேன். சிமுலேட்டில் போயிட்டு இந்த ஹைப்பர் நப் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் அழுத்தி பிடிச்சிட்டு சிமுலேட்டில் போய் ஹேர் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறேன், ஆட் ஹேர். ஸோ இப்போ ஸ்பியருக்கு மட்டும், அதாவது மேல் பார்ட் காலானோட மேல் பகுதிக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹேர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காளானில் வந்து ஒரு முள் இருக்க மாதிரி ஒரு அமைப்பு வந்துடுச்சு. ஸோ நமக்கு இவ்வளோ பெரிய ஹேர் ஆப்ஜெக்ட் வேண்டாம், அதனால் அதோடய லென்த்தை மட்டும் கம்மி பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹேரோட பேராமீட்டர்ஸ் இருக்குது. நான் ஒரு 1 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன், அப்படின்னா தான் எனக்கு அந்த காளான் மேலே புள்ளி புள்ளியாக இருக்க மாதிரி வரும். இப்போ நான் ரெண்டர் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அந்த காளான் மேலே சின்ன சின்ன புள்ளி இருக்க மாதிரி இருக்குது. ரைட்டு, இப்படி தான் எனக்கு வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மேல் பகுதியில் வந்துருச்சு, ஆனால் இந்த சிலிண்டரில் மிஸ் ஆகுது. ஸோ நான் சிலிண்டரை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் அழுத்தி பிடிச்சிட்டு சிமுலேட்டில் போயிட்டு ஹேர் ஆப்ஜெக்ட் போய் ஆட் ஹேர் கொடுக்குறேன். எனக்கு ஹேரோட லென்த்து திரும்ப இதுலேயும் 1 சென்டிமீட்டர் தான் வேணும். 1 சென்டிமீட்டர் கொடுத்துட்டேன். ஹேரோட கவுண்ட்ஸ் அதிகம் வேணும்னா கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 10,000 கவுண்ட் வேணும் அப்படின்னா 10,000 கவுண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் ரெண்டர் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழ் போர்ஷன்லேயும் வந்துடுச்சு, மேல் போர்ஷன்லேயும் உங்களுக்கு புள்ளி புள்ளியாக ஒரு அமைப்பு வந்துச்சு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு காளான் மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் ரியலிஸ்டிக்காக காளானாக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். இது டுட்டோரியல் வீடியோங்கிறதுனால நான் சும்மா நார்மலாக பண்ணிட்டு விட்டுறேன். ஸோ செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் சிலிண்டர் கொஞ்சம் தெரியுது. ஸோ சிலிண்டரோட ஹைட்டை லைட்டாக குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போது சரியாயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் பசங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போது டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இதை வந்து ஆகுமெண்ட் ரியாலிட்டிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.